முதல்ல தம்பி விக்ரம் பிரபுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். என்ன இங்கே அன்னை இல்லத்தில் இந்த விழா வச்சதுக்காக, என்ன இந்த அன்னை இல்லத்துக்கு வரும்போது ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி. இங்கே ஏற்கனவே விஷால் பேசும்போது அன்னை இல்லத்தினுடைய சாப்பாட்டை பற்றி பேசிட்டாரு. இப்போ அதை பற்றி பேச நாம் படத்தை பற்றி பேசுறது மறந்துடுவோம். அதனால் வந்து அன்னை இல்லத்தை சாப்பாட்டை பற்றி, ஏன்னா நான் ரொம்ப பேசுவேன், ஏன்னா அவ்வளோ சாப்பிட்ருக்கீங்க. நான் அதை பேச ஆரம்பித்தா அதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆயிரும். இந்த ட்ரெய்லர் பார்த்தோம், சாங் பார்த்தோம், நிச்சயமாக வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் சொல்கிறேன். ஏன்னா ஒரு புது விஷயத்தை கையில் எடுத்துட்டு அதுக்கு பொருத்தமான ஒரு தலைப்பை வச்சுருக்காங்க. அதாவது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருனுடைய படத்தை தலைப்பை வைக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து ஒரு அருமை, அதுக்கு தகுந்த ஒரு கதை, அதுக்கு தகுந்த ஒரு தலைப்பு. அதனால் வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா அந்த ட்ரெய்லர் பார்க்கலையே அதனுடைய டெக்னிக்கல் வேல்யூ தெரியுது, ஆர்டிஸ்டினுடைய உழைப்பு தெரியுது, எல்லாமே சிறப்பாக இருக்குது. அந்த ஃபஸ்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சிவாஜி சார் வந்தோன்னே அப்படியே உடம்புல செலுத்திருச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எந்த வகையில் பார்த்தாலும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். அதே மாதிரி தம்பி விஷால் பேசுனதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அவர் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன். தானு சாருடைய ஒரு பெருந்தன்மையான, ஏன்னா அவர் வந்து வயசில் விஷால் சின்ன பையன், அதெல்லாம் மனசில் எடுத்துக்காமல் அவர் இளைஞராக இருந்தாலும் விஷால் சொன்ன ஒரு சரியான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு மீடியாவுக்கு நான் அதை சொல்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்க. இன்றைக்கி வந்து ஒரு 3 நாள் வசூலுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுலேயும் வந்து சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வந்து அது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சுன்னா, ஒரு படம் ஃபஸ்ட்டு ஷோ நடந்துட்டுக்கையில் இன்டர்வெல்லையே வந்து உடனே மெசேஜ்கள் எல்லாம் அனுப்பிச்சு கோடிக்கணக்காக செலவு பண்ணி படம் எடுக்கிறாங்க. அது உங்களுடைய உரிமை. ஒரு படம் நல்லா இருக்குதா நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு உங்கள் உரிமை. ஏன்னா நீங்கள் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு படம் பார்க்குறீங்க, என்ன வேணால் சொல்லலாம். பட் அது ஒரு 2 நாள் கழித்து 3 நாள் கழித்து சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து என்னாச்சுன்னா, பல பேருடைய உழைப்பு, பல பேருடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதில் இருக்குது, முதலீடு இருக்குது. அதை வந்து அதை நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தில் வந்து, இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, ஒரு படம் நல்லா இருந்தாலும் கூட, நல்லா இருக்குதுன்னு சொல்கிறத விட நல்லா இல்லைன்னு சொல்கிறது ஒரு மேதாவித்தனமாக நினச்சிட்டு இருக்கிறீங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்போ தான் நம்ம ஒரு பெரிய பிஸ்தா அப்படிங்கிற மாதிரி. அதான் பாராட்டுனா ஒன்றுமே இல்லை, இல்லை நல்லா இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து அவங்களுக்கு மேலே எங்கேயோ இருக்குமாமா. அப்படி ஒரு நினைப்பில் வந்து, அப்படி ஒரு நினைப்பிலேயே மட்டம் தட்டப்படுற படங்கள் நிறையா இருக்குது. தயவுசெய்து அதை பண்ணாதீங்க, சரியான விமர்சனத்தை பண்ணுங்கள். தம்பி விஷால் சொன்ன மாதிரி ஒரு 3 நாள் கழித்து பண்ணுங்கள். அதுதான் என்னுடைய ஒரு உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். அந்த வகையில் வந்து தம்பி விஷால் வந்து, நான் யோசித்தேன், விஷால் வந்து எப்படிப்பா தம்பி அங்கேயும் நடிகர் சங்கத்திலையும் எப்படியோ ஜெயிச்சிருது, தயாரிப்பாளர் சங்கத்திலையும் ஜெயிச்சிருது. நான் நடிகர் சங்கத்தில் நினச்சப்போ நின்னப்போ கண்டிப்பாக தோத்துடுவார்ன்னு நினச்சேன். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங் டீம் இருக்கு. அப்புறம் இங்கே வந்தோன்னே, சரி சரி விடுப்பா, அங்கே ஏதோ எஸ்கேப் ஆகிட்டீங்க, இங்கே கண்டிப்பாக மாட்டேன். இங்கே ஜெயிச்சிட்டாருன்னா அது காரணம் இருக்குது என்னன்னா, சிந்தனை தெளிவு. எவ்வளோ தெளிவாக ஒரு விஷயத்தை வந்து தைரியமாக, பொதுவாக வந்து சினிமாவில் இருக்கிறவங்க பயப்படுற முதல் விஷயமே மீடியா தான். மீடியாவை பார்த்து ஒரு பயம் இருக்கும். அதுலேயும் வந்து ஒரு சராசரி மனுஷனுக்கு, அதில் வந்து சினிமாக்காரங்களுக்கு, குறிப்பாக நடிகர்களுக்கு நமக்கு ஏன் வம்பு அப்படிங்கிற ஒரு அசிங்கமான விஷயத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிறது. யாரோ எக்கேடா கெட்டு போட்டுப்பா, நம்ம அளவுக்கு அப்படியே பொழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை வந்து தைரியமாக எடுத்து முன்னாடி சொல்லக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கிறவன் தான் தலைவனாக வந்து உட்கார முடியும், செயல்பட முடியும். லேசாக மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்ததுன்னு வச்சிங்களேன், மேலே வர முடியாது. அந்த வகையில் வந்து தயாரிப்பாளர் சங்கம் சரி, நடிகர் சங்கம் சரி, சரியான ஒரு நபரைத்தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. விஷால், இந்த தைரியத்தோடு செயல்படுங்க, உங்கள் பின்னாடி வந்து இண்டஸ்ட்ரியை நிற்கும். எங்களுக்கு இந்த தைரியமான ஒரு ஆள் தேவைங்கிறதான இப்போ நமக்கு. அதனால் வந்து இந்த படத்தினுடைய விக்ரம் பிரபுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த படம் வந்து நாளைக்கு மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிறது வந்து டீசரில் தெரியுது. எவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆனாலும் அன்னை இல்லத்தில் தான் ஃபங்க்ஷன் வைக்கணும். ஏன்னா இங்கே வரதில் வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. எப்படியோ பண்ணி அங்கே மேடை போட்டு சைடில் எல்லா சேரை போட்டு உட்கார வச்சு இங்கே கூப்பிட்டு, நன்றி, வணக்கம்.